வணக்கம், நான் உங்கள் டாக்டர் கார்த்திக், குழந்தை நல மருத்துவர். நம்ம சேனலில் வந்து குழந்தைகளுக்கு தேவைப்படுற வந்து ஹெல்த் ரிலேட்டட் டிப்ஸ், நியூட்ரிஷன் அப்டேட், பேரண்டிங் டிப்ஸ் எல்லாம் பார்த்துட்ருக்கோம். அதன் தொடர்ச்சியாக வந்து நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறது என்னென்னா, குழந்தைகளுக்கு வந்து பார்த்தோன்னா பிறந்த உடனே வந்து நிறைய பேருக்கு சந்தேகம் இருக்கும், என்ன மாதிரியான டயப்பர் யூஸ் பண்ணுறது, இல்லை எவ்வளோ நாளைக்கு யூஸ் பண்ணுறது, இல்லை வந்து என்னென்ன ப்ரிகாஷன்ஸ்லாம் நம்ம டயப்பரில் வந்து யூஸ் பண்ணும்போது எடுத்துக்கணும் அப்படின்றத பற்றியும், அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு கேப் வந்து பார்த்தோன்னா எல்லா நேரங்களையும் போடணுமா, இல்லை வந்து மிட்டன்ஸ் போடணுமா, அவங்களுக்கு எந்த மாதிரியான கிளாத் வந்து யூஸ் பண்ணுறது, அந்த கிளாத்ஸ்லாம் எப்படி வந்து நம்ம வாஷ் பண்ணுறது, அந்த விஷயத்தை பற்றி தான் வந்து இன்றைக்கி நம்ம தெளிவாக நம்ம வீடியோவில் பார்க்க போகிறோம். இது வரைக்கும் நம்ம சேனலில் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாதுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, அப்படியே அந்த பெல் ஐக்கனையும் லைக் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணி விட்டுருங்க, உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும், பார்த்து வந்து பயன்பெறலாம். வாங்க இன்றைக்கி வீடியோ கூட போயிடலாம். டயப்பர் யூசேஜ் வந்து பார்த்தீங்கன்னா இன்றைக்கி நாளுக்கு நாள் வந்து அதிகரிச்ச வண்ணம் தான் இருக்குது. ஏன்னா வந்து அதனுடைய தேவையை வந்து பார்த்தோன்னா இன்றைக்கி ஒரு இன்றியமையாத தான் வந்து மாறிட்டு வருது. நம்ம டயப்பரை வந்து எல்லா நேரத்துலையும் யூஸ் பண்ணோமான்னு கேட்டிங்கன்னா வந்து தேவையில்லை. எல்லா நேரத்துலையும் யூஸ் பண்ணோன்னா அது உங்களுக்கு இரிட்டபிளாக இருக்கும், அது மட்டும் இல்லாமல் ரேஷ் வரதுக்கான வாய்ப்புகள் அதிகம். ஸோ நம்ம தேவைக்கு ஏற்றாற்போடு வந்து நம்ம டயப்பர் யூஸ் பண்ணோம்னா வந்து நம்ம குழந்தைகளுக்கு ரேஷ் வராமலையும் சரி, அவங்களுக்கு வந்து பார்த்தோன்னா ஒரு நல்ல தூக்கத்தை ஏற்படுத்தி கொடுக்குறதாலும் சரினா, இல்லை நம்ம ட்ராவல் டைம் அப்போ வந்து யூஸ் பண்ணுறோம் டயப்பர் அப்படின்னா, நம்ம அது வந்து ஒரு நல்ல விஷயமாக மாற்றிக்கலாம். இப்போ வந்து நம்ம யூஸ்வலாக வந்து என்னென்னா குழந்தைகளோட ஸ்கின்ஸ் எல்லாமே ரொம்ப டெலிகேட்டான விஷயங்கள், ஏன்னா வந்து ரொம்ப சாஃப்டாக இருக்கும். ஸோ அதனால் எந்த ஒரு இரிட்டன்ட்டாக இருந்தாலும் சரிண்ணா, அவங்க பாஸ் பண்ணுற யூரினாக இருந்தாலும் சரி, இல்லை அவங்க பாஸ் பண்ணுற மோஷனாக இருந்தாலும் சரினா, ரொம்ப நேரம் காண்டாக்டில் வந்து இருக்குது டயப்பர் யூஸ் பண்ணும்போது என்னென்னா உங்களுக்கு ரேஷஸ் வர்றது வாய்ப்புகள் இருக்குது, அது மட்டும் இல்லாமல்னா பேக்டீரியல் அண்ட் ஃபங்கல் இன்ஃபெக்ஷன்ஸ் வரதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஸோ நம்ம டயப்பர் யூஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி ரொம்பவே வந்து பார்த்தீங்கன்னா கேர்ஃபுல்லாக யூஸ் பண்ணோம். இப்போ அவங்க குழந்தைகள் வீட்டில் தான் இருக்காங்க அப்படின்னா வந்து நம்ம காட்டன் கிளாத் மாதிரி யூஸ் பண்ணிக்கலாம், இல்லைனா வந்து ரீயூசபிள் அல்ல வாஷபிள் வந்து பார்த்தீங்கன்னா டயப்பர்ஸ் யூஸ் பண்ணிக்கலாம். நீங்கள் வெளியில் வந்து ட்ராவல் போகிறீங்க அப்படின்னா அப்போ வந்து நீங்கள் டிஸ்போசபிள் டயப்பர்ஸ் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். அது வந்து பார்த்திங்கன்னா நம்ம எளிதில் வந்து பார்த்திங்கன்னா டிஸ்போஸ் பண்ணுறதுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ நம்ம குழந்தைகளை யூஸ் பண்ணுறோம் இல்லையா டயப்பர், அந்த டயப்பரில் வந்து பார்த்திங்கன்னா வந்து ரெண்டு பார்ட் இருக்குது மேஜராக. ஒன்றுனா வெளிப்புறம் இருக்கிற பார்ட் வந்து பார்த்திங்கன்னா டயப்பர் வந்து சேசிஸ்ன்னு சொல்கிறோம், இந்த பிக்சரை பாருங்கள் உங்களுக்கு நல்லா புரியும். உள்ளார இருக்கிற பார்ட் வந்து என்னென்னா வந்து டயப்பர் வந்து கோர். இப்போ டயப்பர் கோர் தான் வந்து ரொம்பவே முக்கியமான விஷயம், ஏன்னா வந்து அதில் வந்து மூணு லேயர்ஸ் இருக்குது. ஒன்று வந்து என்னென்னா டாப் ஷீட், வெளிப்புறமாக இருக்குது அவங்க காண்டாக்ட் ஸ்கின் கூட காண்டாக்ட் இருக்கிற லேயர் வந்து டாப் ஷீட். அது வந்து என்னென்னா அதுதான் வந்து எந்த ஒரு சப்ஸ்டன்ஸ் வாட்டராக இருக்கட்டும் இந்த மோஷன் வந்து பாஸ் பண்ணாலும் சரினா இமீடியட்டாக வந்து என்னென்னா ட்ரை பண்ணுறதுக்காக அந்த அங்கே இருக்கிற சப்ஸ்டன்ஸ் எல்லாத்தையுமே என்னென்னா அடுத்த லேயர் டிஸ்ட்ரிபியூஷன் லேயருக்கு வந்து அனுப்பிவிடும். அந்த டிஸ்ட்ரிபியூஷன் லேயர் தான் வந்து சூப்பர் அப்சார்பண்ட் வந்து பாலிமர்ஸ்லாம் வந்து இருக்குது. நம்ம எது வாட்டர் எதாவது லீக் ஆச்சுன்னா என்னென்னா உடனே அதை அப்சார்ப் பண்ணினா அதுக்கு இருக்கிற டீப்பான லேயருக்கு வந்து அனுப்பிவிடும். ஸோ குழந்தை வந்து பார்த்தோன்னா ட்ரையாக வச்சுருக்கோம், அவங்க ஸ்கின்ஸை அவங்க வந்து தூக்கம் கெடாமல் இருக்கிறது இருக்குது. இது 1960s என்னென்னா பல வந்து மாறுதல்கள்லாம் ஏற்பட்டு இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்ம லைட் வெயிட்டாக கொண்டு வந்துருக்காங்க. முன்னாடி யூஸ் பண்ண டயப்பர்ஸ் எல்லாமே என்னென்னா ரொம்ப வெயிட்டாக இருக்கும், அந்த அப்சார்ப் பண்ண லேயர் எல்லாமே பார்த்தோன்னா வெயிட்டாக இருக்கிறதால வந்து ரொம்ப சிரமமாக இருந்தது. இப்போ வந்து நாலடிவில் என்னென்னா பல மாறுதல்கள் ஏற்பட்டிருந்தாங்கன்னா இப்போ வந்து அந்த அப்சார்ப் பண்ண பாலிமர்ஸ் வந்து பார்த்திங்கன்னா ரொம்பவே அந்த லைட்டான வெயிட்டாக இருக்கிறதால டயப்பர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா லைட் வெயிட்டாக இருக்குது. மூன்றாவது லேயர் தான் வந்து பார்த்திங்கன்னா வந்து கோர் லேயர். கோர் லேயரில் வந்து என்ன இருக்குன்னா மெயினாக வந்து ஃப்ளஃபி வந்து பார்த்திங்கன்னா செல்லுலோஸ் வந்து லேயர்ஸ் இருக்கும். அது மட்டும் இல்லாமல் அதில் என்ன இருக்குன்னா வந்து பாலி ப்ரொப்பிலின் வந்து கிரானியூல்ஸ் இருக்கும். ஸோ இது இந்த லேயர் தான் வந்து பார்த்திங்கன்னா வந்து நம்ம யூரின் எல்லாமே லாஸ்ட்டாக வந்து பார்த்திங்கன்னா அப்சார்ப் பண்ணி வச்சுருக்கோம். ஸோ அந்த வெயிட்டு வந்து இருக்கு இல்லையா, நம்ம வெயிட்டான டயப்பர் இப்போ யூரின் மோஷன் பாஸ் பண்ணால் நம்ம வெயிட்டு இருக்கும் இல்லையா டயப்பர், ஸோ அது அதில் அப்சார்பாக இருக்கிற கண்டென்ட்டால் தான் நமக்கு வெயிட் வந்து இருக்குது. வெளி லேயரில் என்ன இருக்குது, வெளி லேயரில் என்ன இருக்குன்னு பார்த்தீங்கன்னா வந்து மேஜராக வந்து என்னென்னா உங்களுக்கு ஸ்ட்ராப்ஸ் இருக்கும். இப்போ நம்ம நிறைய மாடல்ஸ் வருது, ஒருத்தருக்கு வந்து மாடல்ஸ் வருது, வெளியில் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்ட்ராப்ஸ் இருக்கும். அது மட்டும் இல்லாமல் அதில் என்னென்னா பாலி எத்திலின் வந்து பார்த்தோன்னா லேயர் இருக்குது. பாலி எத்திலின் லேயர் வந்து பார்த்திங்கன்னா அது ஒரு வாட்டர் ரெசிஸ்டன்ட் லேயர். இப்போ உள்ளார அப்சார்ப் ஆகிருக்கிற கண்டென்ட்ஸ் எல்லாமே வெளியில் லீக் ஆகி போகக்கூடாது இல்லையா. ஸோ அந்த பாலி எத்திலின் லேயர் வந்து என்னென்னா இந்த வாட்டர் ரெசிஸ்டன்ட் லேயராக தான் வெளியில் வந்து எஸ்கேப் ஆகாமல் ப்ரிவென்ட் பண்ணுது. ஆனால் வந்து என்னென்னா ஏர் சர்க்குலேஷன் மட்டும் இல்லாமல் வாட்டர் வேப்பர் எஸ்கேப் ஆகிறதுக்கு பார்த்தோன்னா அது எந்த ஒரு தடங்களும் பண்ணாது. ஸோ அதனால் வந்து ஈஸியாக வந்து ஏர் சர்க்குலேஷன் இருக்கும், வாட்டர் வேப்பரும் பார்த்தோன்னா எஸ்கேப் ஆகும், அதனால் வந்து ஸ்கின் வந்து ட்ரையாக இருக்குது. ஸோ நம்ம ஒரு டயப்பர் வந்து யூஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி வந்து என்னென்ன ப்ரிகாஷன்ஸ் எடுத்துக்கணும், கண்டிப்பாக வந்து நம்ம வீட்டில் தான் இருக்கோம் அப்படின்னா டயப்பர் தேவையில்லை. நம்ம வெளியில் போகிறோம் அப்படின்னா வந்து ஃபஸ்ட்டு வந்து அவங்களுக்கு எதுவும் ரேஷ் இருக்கான்றத பார்க்கணும். அவங்க வந்து யூரின் பாஸ் பண்ணுறதுல இல்லை மோஷன் பாஸ் பண்ணுறதுல எதுவும் ரேஷ் இருக்கான்றதை ஃபஸ்ட்டு என்ஷூர் பண்ணணும். ஏன்னா நீங்கள் ப்ரொலாங்டாக வந்து இதை போடும்போது என்னென்னா இரிட்டன்ட் காண்டாக்ட் டெர்மடைட்டிஸ் வந்து பிரச்சனை வரும், அதனால் வந்து ரேஷ் இன்னும் அதிகமாகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஸோ அதை ஃபஸ்ட்டு வந்து என்ஷூர் பண்ணிடுங்க, ரேஷ் எதுவும் இல்லை. அப்படி ரேஷ் இருக்குன்னா வந்து காட்டன் கிளாத் யூஸ் பண்ணிக்கங்க. ரேஷ் இல்லை அப்படின்னா இன்றைக்கி டயப்பர் ரேஷ் க்ரீம்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா அப்ளை பண்ணிக்கலாம், அதில் நிறைய பிராண்ட்ஸ் வருது, அதை நீங்கள் உங்களுக்கு எது வந்து எதுவாக இருக்கோ அதை வந்து யூஸ் பண்ணிக்கலாம். மூன்றாவது என்னென்னா எந்த ஒரு இதுவாக இருந்தாலும் சரி, இப்போ டயப்பரை வந்து போட்டுட்டிங்க அப்படின்னா அவங்க யூரின் பாஸ் பண்ணாலும் சரி, மோஷன் பாஸ் பண்ணாலும் சரி, இல்லை பாஸ் பண்ணாலும் சரி, 2-3 மணி நேரத்துக்கு 1 தடவை கட்டாயம் நம்ம மாற்றணும்.
அப்படி நீங்கள் மாற்றாமல் ரொம்ப புலாங்டாக விட்டுட்டிங்கன்னா வந்து பார்த்தீங்கன்னா அதுவே வந்து புலாங்டு வந்து இரிட்டண்ட்டாக வந்து மாறலாம். அண்டு நாலாவது வந்து என்னென்னா ஒரு முக்கியமான விஷயம் என்னென்னா, இப்போ குழந்தைய வந்து பாஸ் பண்ணிடுச்சு யூரின் மோஷன் பார்த்து உடனே ரிமூவ் பண்ணுறீங்க அப்படின்னா கொஞ்சம் நேரம் அடுத்த டயப்பர் போகிறதுக்கு முன்னாடி என்னென்னா கொஞ்சம் நேரம் வந்து அந்த பாட்டை வந்து பார்த்திங்கன்னா அவங்களுடைய மோஷன் பண்ண இடத்துல எல்லாத்தையுமே என்னென்னா கொஞ்சம் நேரம் ட்ரை பண்ணுறதுக்கு அலோவ் பண்ணுங்கள். ஸோ இப்படி பண்ணும்போது என்னென்னா நம்ம ஈஸியாக வந்து அவங்களுக்கு காண்டாக்ட் டெர்மடைட்டிஸ் ரேஷு ஃபங்கல் இன்ஃபெக்ஷன்ஸ் வரத வந்து பார்த்திங்கன்னா தவிர்க்கலாம். அண்ட் நிறைய பேருக்கு வந்து பார்த்திங்கன்னா சந்தேகம் இருக்கும், எவ்வளோ நாள் வரைக்கும் நம்ம வந்து டயப்பர் யூஸ் பண்ணுறது, அது ஒவ்வொரு சைல்டுக்கு வந்து பார்த்திங்கன்னா மாறுதல்கள் வந்து இருக்குது. நார்மலாக வந்து ஒரு குழந்தை வந்து முழுவதுமாக டாய்லெட் ட்ரைனிங் வந்து அட்டைன் பண்ணுறது யூஸ்வலாக வந்து 3 வயது முடிவடையணும். இப்போ வந்து எப்படி வந்து டயப்பர் வந்து யூஸ் பண்ணி வந்து பார்த்திங்கன்னா ஒவ்வொரு இதுக்கும் மாறுதல் இருக்கும். வெஸ்டர்ன் கல்ச்சரில் வந்து அவங்க ரொம்ப டிலேடாக வந்து டாய்லெட் ட்ரைனிங்லாம் ஸ்டார்ட் பண்ணுறதால சம்டைம்ஸ் வந்து 4 இயர்ஸ் 5 இயர்ஸ் இருக்குமே கூட என்னன்னா அவங்களுக்கு டயப்பர் யூசேஜ் வந்து தேவைப்படுது. ஆனால் நம்ம இந்தியன் கல்ச்சரில் நம்ம என்ன பண்ணுறோம்னா ஹேர்லியாக வந்து டாய்லெட் ட்ரைனிங் கொண்டு வரோம். அது மட்டும் இல்லாமல் 18 மந்த்ஸ்க்கு முன்னாடியே வந்து பார்த்திங்கன்னா கட்டாயம் வந்து எல்லா குழந்தைகளுக்கும் வந்து டாய்லெட் ட்ரைனிங் வந்து பார்த்திங்கன்னா சொல்லிக் கொடுக்குறது வந்து பார்த்திங்கன்னா அத்தியாவசியமாக இருக்குது. நம்ம நார்மலாக வந்து என்னென்னா குழந்தைகள் 6 மாதத்துலேருந்தே நம்ம ஸ்லோ பை ஸ்லோவாக வந்து டாய்லெட் ட்ரைனிங் வந்து ஸ்டார்ட் பண்ணலாம். ஒன்ஸ் வந்து அவங்க வந்து நைட் டைம் டே டைமில் வந்து ரொம்ப ட்ரையாக இருக்காங்க யூரின்லாம் பாஸ் பண்ணாமல் கேட்குறாங்க அப்படின்னா அவங்களுக்கு ஸ்லோவாக வந்து நம்ம ப்ரோக்ரஸ் பண்ணி நம்ம டாய்லெட் ட்ரைனிங் வந்து பார்த்திங்கன்னா இம்ப்ரூவ் பண்ணிக்கலாம். ஸோ அப்போ வந்து நம்ம டயப்பர் வந்து யூசேஜ் வந்து படிப்படியாக வந்து குறைச்சிக்கலான்றது தான் வந்து ஆய்வாளர்கள் சொல்கிற வந்து கருத்து. அதுக்கப்புறம் வந்து குழந்தைகளுக்கு வந்து என்னென்னா என்ன மாதிரியான கிளாத்ஸு அதுக்கப்புறம் வந்து கேப்ஸ் வந்து மிட்டன்ஸ் யூஸ் பண்ணுறது நிறைய பேருக்கு டவுட்டாக இருக்குது. ஒரு குழந்தை வந்து பிறந்ததுமே வந்து நம்ம பெஸ்ட்டு வந்து என்னென்னா அவங்களுக்கு வந்து காட்டன் கிளாத்ஸ் தான் யூஸ் பண்ணோம். பாலியஸ்டரோ வேறு எதோ கிளாத்ஸ் வந்து பார்த்திங்கன்னா யூஸ் பண்ணால் அதுவே அவங்களுக்கு வந்து ரேஷ் வரதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அதனால் வீட்டில் வந்து பெரும்பாலும் வந்து ரொம்ப ஃபேன்சி ட்ரெஸ் இல்லாமல் என்னென்னா சிம்பிளான வந்து காட்டன் கிளாத்ஸ் வந்து யூஸ் பண்ணிங்கன்னா அவங்களுடைய சர்க்குலேஷன் ஏர் சர்க்குலேஷன் டெம்பரேச்சர் மெயின்டெனன்ஸ்க்கு வந்து பார்த்திங்கன்னா ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அண்ட் வந்து கேப் வந்து மிட்டன்ஸ் வந்து எல்லா நேரங்களையும் யூஸ் பண்ணணுமா அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து தேவையில்லை. அவங்களுக்கு வந்து ஒரு குளிர்காலமாக இருக்குது இல்லைன்னா நீங்கள் வெளியில் குழந்தைய கூட்டிகிட்டு போகிறீங்க அப்படின்னா வந்து அப்போ வந்து கேப் யூஸ் பண்ணுங்கள் அப்படின்னா அப்போ வந்து பார்த்திங்கன்னா மிட்டன்ஸ் யூஸ் பண்ணுங்கள். ஸோ அதனால் வந்து டெம்பரேச்சர் வந்து ப்ரிசர்வ் பண்ணியிருக்கும். இன்னொரு வந்து காமனாக இருக்கிற டவுட் என்னென்னா ஸ்வாட்லிங். ஸ்வாட்லிங்னா ஒன்றும் இல்லை, நம்ம குழந்தைகள் வந்து என்னென்னா இப்போ அம்மா வயிற்றுக்குள்ளே இருக்கும் போது அதை வந்து என்னென்னா கை காலங்கள்லாம் மடக்கி வச்சுட்டு என்னென்னா அப்படி தான் வந்து தூங்கிட்டு இருக்கும். ஸோ அந்த மாதிரி வந்து ஒரு நம்ம என்வரான்மெண்ட் வந்து எதுவாக க்ரியேட் பண்ணி கொடுக்கும்போது அவங்களுடைய தூக்கம் வந்து பார்த்திங்கன்னா நல்லாவே இருக்கும்னு சொல்கிறாங்க. ஆனால் ஸ்வாட்லிங் வந்து என்னென்னா நிறைய பேர் வந்து ரொம்ப அக்ரெசிவாக யூஸ் பண்ணுறாங்க, எல்லா டைமிலும் வந்து ஸ்வாட்லிங்கில் வச்சுட்ருக்காங்க. அது ரொம்பவே வந்து தவறான கருத்து, அப்படி வந்து பண்ணாதீங்க. குழந்தை தூங்குறாங்கன்னா மட்டும் அப்போ வந்து ஸ்வாட்லிங் போடுங்க, இல்லை குழந்தைக்கு அது பிடிக்கலையா அப்படின்னா வந்து அந்த தயவுசெய்து விட்டுருங்க. அந்த மாதிரி நீங்கள் வந்து அதை கவர் பண்ணி ரேப் பண்ணி வைக்கிறீங்க இல்லையா ஸ்வாட்லிங் அப்போ, ஸோ அதை வந்து என்ஷூர் பண்ணிக்கோங்க. குழந்தைக்கு வந்து பார்த்தீங்கன்னா காற்று புகிறதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா சர்க்குலேஷன் போகிறதுக்கு ஏதுவான வந்து பார்த்தீங்கன்னா கேப் இருக்குது அப்படின்னு பாருங்க. ரொம்ப டைட்டாகவும் போட்டோம்னா குழந்தை இரிட்டபிளாக இருக்கும், மூச்சு விட முடியாது, அந்த மாதிரியான பிரச்சனைகள் இருக்கும். அது மாதிரி வந்து என்னென்னா ரொம்பவே வந்து டெம்பரேச்சர் வந்து எஸ்கேப் ஆகாது, ரொம்ப வந்து ஹைப்பர் தர்மியாக வந்து வரதுக்கான வாய்ப்புகள் அதிகம். அது மட்டும் இல்லாமல் உங்கள் கை காலங்கள்லாம் அசைக்கிற மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கேப் இருக்கணும், அப்போ தான் உங்கள் வளர்ச்சிக்கு வந்து ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இது வந்து ஸ்வாட்லிங்கில் வந்து நீங்கள் எதுவும் தவறு இது வரைக்கும் பண்ணியிருந்தீங்கன்னா அதை அந்த வீடியோ பார்த்துட்டு வந்து அதை வந்து மாற்றிக்கிங்க. அண்ட் வந்து மிட்டன்ஸ் வந்து பார்த்திங்கன்னா நிறைய பேர் என்ன சொல்கிறாங்க கருத்துக்கள் ஆய்வாளர்கள்லாம் என்ன சொல்கிறாங்கன்னா நம்ம நார்மலாகவே டெம்பரேச்சர் குறைக்கிறதுக்கு வந்து யூஸ் பண்ணலாங்க. ஆனால் எல்லா நேரங்களையும் நீ போட்டு வைக்கும் போது என்னென்னா நம்ம குழந்தை வந்து யூஸ்வலாக வந்து அவங்களுக்கு பசிக்குது பால் குடிக்கணும் அப்படின்னா அவங்க விரல்களை தான் கையை தான் வந்து பார்த்தீங்கன்னா எடுத்து வாயில் வச்சுட்ருப்பாங்க. அது வந்து நம்ம வந்து என்ன ஃபீடிங் க்யூஸாக எடுத்துக்கலாம். ஸோ அவங்க வந்து ஓகே பசியில் இருக்காங்க, அவங்க வந்து ஃபீட் நம்ம பண்ணணும் அப்படின்றத வந்து ஒரு அறிகுறியாக நம்ம எடுத்துக்கலாம். நம்ம அது மாதிரி கைகளில் போட்டு வைக்கும் போது என்னென்னா ஸோ நம்ம அந்த அறிகுறியை வந்து மிஸ் பண்ணிவிடுவோம், அதனால் வந்து அழகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஸோ அதை நம்ம ஈஸியாக வந்து மிஸ் பண்ணிவிடுவோம். ஸோ அதனால் டெம்பரேச்சர் குறைக்கிறதுக்கு மட்டும் வெளியில் போகிறீங்க இல்லை வந்து ரொம்ப கோல்டு என்வரான்மெண்ட்டாக இருக்குன்னா அப்போ மட்டும் மிட்டன்ஸ் யூஸ் பண்ணுங்கள். அண்ட் நிறைய பேர் என்னென்னா அது எதுக்காக யூஸ் பண்ணுறாங்கன்னா வந்து குழந்தை வந்து கீறிக்கும் நகங்களை வச்சு அப்படின்றதுக்காக வந்து தொடர்ச்சியாக யூஸ் பண்ணிருப்பாங்க. அந்த மாதிரி பண்ணாதீங்க, அவங்க நெயில்ஸ்லாம் வந்து கட் பண்ணி விடுங்க, மிட்டன்ஸ் தான் போடணும்னு வந்து அவசியம் இல்லை. அதுக்கப்புறம் வந்து இன்னொரு ஒரு கருத்து என்னென்னா வந்து மக்களிடையே வந்து தவறாக இருக்குது, குழந்தைகளுக்கு வந்து காய்ச்சல் நேரங்கள்லாம் இருக்கு இல்லையா, காய்ச்சல் நேரங்களில் வந்து என்னென்னா நிறைய வந்து ட்ரெஸ்ஸு போட்டுக்கிட்டால் தான் குழந்தைக்கு வந்து பார்த்திங்கன்னா காய்ச்சல் வராது நடுக்கம் வராதுன்ட்டு இருக்காங்க. அது முற்றிலுமே ஒரு தவறான கருத்து. ஏன்னா இப்போ நார்மலாக வந்து என்னென்னா எவாப்ரேட்டிவ் லாஸ் மூலமாக தான் ஹீட் வந்து லாஸ் ஆகும். ஸோ இப்போ நீங்கள் நிறைய வந்து கிளாத்ஸ் போட்டிருக்கீங்க, ரொம்ப டைட்டான கிளாத்ஸு நிறைய வந்து பெட்ஷீட்லாம் போட்டிருக்கீங்க அப்படின்னா டெம்பரேச்சர் லாஸ் ஆகாது. ஸோ அப்படியே என்னென்னா குழந்தையுடைய உடல் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப கணக்கணன்ட்டு வந்து கொதிச்சுட்டு தான் இருக்கும். அதனால் வந்து அவங்களுக்கு அந்த நேரங்கள்லேயும் வந்து பார்த்திங்கன்னா லைட் காட்டன் கிளாத்ஸ் யூஸ் பண்ணும்போதுன்னா டெம்பரேச்சர் லாஸ் ஆகிறதுக்கு ஏதுவாக இருக்கும். நீங்கள் பேரஸ்டமால் கூத்துட்டே இருப்பீங்க, ஆனால் வந்து பார்த்திங்கன்னா டைட்டான கிளாத்ஸ் வந்து போடும்போது என்னென்னா தேவையில்லாமல் வந்து டெம்பரேச்சர் வந்து குறையவே குறையாது, அப்படியே தான் இருக்கும். ஸோ அதனால் காய்ச்சல் நேரங்களில் வந்து பெட்ஷீட்டு எல்லாமே போடணும்லாம் அவசியம் இல்லை. அவங்களுக்கு வந்து என்னென்னா சிம்பிள் வந்து காட்டன் கிளாத்ஸ் மட்டும் யூஸ் பண்ணுங்கள். அண்ட் வந்து குழந்தைகளுடைய துணிகள்லாம் நம்ம எப்படி வந்து பார்த்தீங்கன்னா வாஷ் பண்ணணும் அப்படின்றது நிறைய பேருக்கு டவுட் இருக்குது. இப்போ வந்து என்னென்னா அவங்களோட சாயிலிங் ஆயிருக்கு இல்லையா, இப்போ வந்து மோஷன் யூரின் மூலமாக சாயிலாக இருக்க கிளாத்ஸ்லாம் வந்து என்னென்னா நம்ம தனியாக தான் வாஷ் பண்ணணும்.
மற்ற கிளாத்ஸ்லாம் தனியாக வாஷ் பண்ணணும். அண்ட் வந்து என்னென்னா ஹெவி டிட்டர்ஜென்ட்ஸ் வந்து யூஸ் பண்ணுறதை வந்து நம்ம அவாய்ட் பண்ணணும். ஏன்னா வந்து அப்படி யூஸ் பண்ணுறதாலன்னா அதுவே வந்து அவங்களுக்கு இரிட்டண்ட்டாக மாறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அது மாதிரி என்னென்னா நிறைய டைம் வந்து தண்ணியில் வந்து பார்த்தீங்கன்னா அலசணும், ஒரு ரெண்டு டைம் இல்லை மூணு டைம் அலசும் போது என்னென்னா அது ரொம்ப வந்து பார்த்தீங்கன்னா ஈஸியாக இருக்கும் அந்த ஜெர்ம்ஸ் எல்லாமே போகிறதுக்கு. அது மட்டும் இல்லாமல் ரொம்ப ஹாட் வாட்டராகவும் சரி ரொம்ப வார்ம் வாட்டராகவும் யூஸ் பண்ணக்கூடாது. ஏன்னா துணியோட குவாலிட்டி வந்து பார்த்தீங்கன்னா வந்து தேவையில்லாமல் டேமேஜ் ஆகிடும். ஸோ துணி வாஷ் பண்ணும் போது பார்த்திங்கன்னா இந்த டிப்ஸ்லாம் நீங்கள் வந்து ஃபாலோ பண்ணிக்கோங்க. நம்ம சேனலுக்கு இது வரைக்கும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணணும்னா சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க, அப்படியே வந்து அந்த பெல் ஐக்கான் லைக் பட்டன் கிளிக் பண்ணி விட்டுருங்க. மீண்டும் வந்து உங்களை ஒரு உபயோகமான வீடியோவில் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.